إلا فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. صدق الله العظيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களின் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நேர்மை மிகு நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா ஜுல்ஹஜ் என்று சொல்லப்படுகிற சென்ற வருடத்தினுடைய இறுதி மாதத்தை அடைய செய்து, அதன் மூலமாக ஏராளமான நற்பாக்கியங்களை பெற செய்து, அதற்கு அடுத்த கட்டமாக இன்னும் அதிகமான நல்ல பாக்கியங்கள் பெறுவதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இஸ்லாமிய புத்தாண்டினுடைய துவக்கமாக விளங்கும் இந்த முஹர்ரமுல் ஹராம் என்று சொல்லப்படுகிற இந்த புனிதம் பொருந்திய மாதத்தின் மூலமாக அல்லாஹ் விளங்குகிறார். கண்ணியத்திற்குரிய நன்மக்களே, இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி நடப்பிலே நடைமுறையிலே மக்கள் சில நபர்கள் தன்னுடைய அறிவு குறையின் காரணமாக தவறாக பேசிக் கொண்டாலும், இந்த முஹர்ரம் மாதத்தில் செய்யப்படுகிற காரியங்கள் உருப்படாது என்ற ரீதியில் சில பல நபர்கள் தங்களுடைய அறிவிக்கப்பட்ட கருத்துக்களை சொல்லிக் கொண்டாலும், அந்த கருத்துக்களினுடைய தாக்கம் காலப்போக்கில் குறைந்து வருவதையும் நாம் பார்க்கிறோம். எல்லாமே அல்லாஹ் தஆலாவினால் படைக்கப்பட்ட இந்த மாதங்களினுடைய எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லுகிறார். என்று சொல்லப்படுகிற அந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலாவிடத்திலே வானம் பூமி படைக்கப்பட்ட காலந்தொட்டே மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும், அதில் 4 மாதங்கள் புனிதம் பொருந்தியது என்று சொல்லுவான். அந்த 4 மாதங்கள் புனிதம் பொருந்தியது என்று நபிகள் விளக்கும் பொழுது, அது முஹர்ரம் மாதமும் புனிதம் பொருந்திய மாதத்தில் அடங்கும் என்று விளக்கம் சொன்னார்கள். அப்ப நடப்பிலே நடைமுறையிலே சில நபர்கள் தங்களுடைய அறிவு குறைவின் காரணமாக இந்த முஹர்ரம் மாதம் என்பது நீண்ட தராத மாதம் என்று சொன்னாலும், ஆனால் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பாகிறவர் இந்த முஹர்ரம் மாதத்தை புனிதம் பொருந்திய மாதம் என்று சொல்லுகிறார் இல்லையா? இப்ப யார் கருத்துக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்திட வேண்டும்? அல்லாஹ் ரசூலின் கருத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திட வேண்டுமே அல்லாது, ஏதோ நம்முடைய வீட்டில் முடங்கி கிடக்கக்கூடிய சில பெண்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக பல நபர்கள் இந்த புனிதம் பொருந்திய மாதத்தில் நல்ல காரியங்கள் செய்வதே இல்லை என்பது கைதேதற்கக்கூடிய விஷயம் என்பதை நான் ஆரம்பமாக விளக்க பிரியப்படுகிறேன். கண்ணியத்திற்குரிய நண்பர்களே, ஹஜ் என்று சொல்லப்படுகிற இந்த வணக்கம், இது செல்வந்தர்கள் மீது கடமை. நாம் அறிந்த விஷயம்தான் இல்லையா? ஹஜ் என்று சொல்லப்படுகிற எல்லா நபர்கள் மீதும் எல்லா கடமையும் கிடையாது. நான் பலமுறை சும்மா சொல்லியிருக்கிறேன், நோன் பாவம் இருந்தாலும் அது குறிப்பிட்ட நபர்கள் மீது தான் கடமை. ஆர்வத்தின் காரணமாக வயதுக்கு வராத சிறிய குழந்தைகள் கூட நோன்பின் மீது அதிக பிரியம் கொண்டு நோன்பு வைக்கிறார்கள் என்பது இதே விஷயம் இல்லையா? அதே நோன்பு என்பது உடல் ஆரோக்கியம் இருந்தால் கடமையாகும். அதே போல ஜகாத் என்பது பணம் இருந்தால் கடமையாகும். மேல்மிச்சமாக பணம் இருந்த செல்வந்தராக இருந்தால் அவர் மீது ஹஜ் கடமையாகும். அதே நேரத்தில் செல்வந்தர்கள் மீது ஹஜ் கடமை என்று சொல்லப்படுவது, அதற்குள் பல சட்ட விளக்கங்கள் இருக்கிறது. எந்த அளவுக்கு செல்வம் இருந்தால் கடமை, அவர் எந்த அளவு செல்வம் பெற்றிருந்தால் செல்வந்தர் என்று சொல்லப்படுவார் என்றெல்லாம் புக்ககங்கள் மத்தியிலே கருத்து வேண்டுமே இருக்கிறது. அது நமக்கு தேவையில்லை. பொதுவாக செல்வந்தர்கள் மீது கடமை ஹஜ் என்பது, செல்வந்தர்கள் மீது கடமை, அன்றாட காட்சிகள் மீது கடமை இல்லை. குடும்பத்தை நடத்த முடியாத அளவுக்கு செல்வம் உடையவர் மீது கடமை இல்லை, கடமை இல்லை. கடன் உடையவர் மீது கடமை கிடையாது என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்க நோக்கு சட்டங்களை சொல்லும். ஆனா பொதுவான சட்டம் என்னவென்று சொன்னால், எவரிடத்தில் செல்வம் இருக்கிறதோ அவர் ஹஜ் செய்தாக வேண்டும் என்று பொதுவாக சொல்லும். ஏன் செல்வந்தர்கள் மீது அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையான ஆக்கினார்? அதை நாம் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். செல்வந்தர்கள் மீது ஹஜ் கடமை, சரி, ஏன் செல்வந்தர்கள் மீது கடமையாக்கினான்? ஏன் ஏழைகள் மீது கடமையாக ஆக்கக்கூடாதா? நடுத்தர வாழ்க்கைகள் மீது கடமையாக ஆக்கக்கூடாதா? இல்லை இல்லை, செல்வந்தர்கள் மீதுதான் ஹஜ் கடமை. நபி அவர்கள் சொல்லிட்டார், வசதி படைத்தவர்கள் மீது ஹஜ் கடமை. நபிகள் நாயகம் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மக்களுக்கு மத்தியில் பயணம் செய்யும் பொழுது சொன்னார்கள், ஹஜ் என்பது கடமை, நீங்கள் அதை செய்தாக வேண்டும் என்றார்கள்.
அவர் சஹாபா பெருமக்களில் இருந்து ஒருவர் கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், அது ஆண்டாண்டுதோறும் கடமையா? நபியவர்கள் பதில் சொல்லவில்லை, இறுதியாக சொன்னார்கள், என்னிடத்தில் ஆண்டாண்டுதோறும் கடமையா என்று ஒருவர் கேட்டாரே, அவர் கேட்ட மாத்திரத்திலேயே நான் ஆம் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் அதை உங்கள் மீது விதித்திருப்பான். ஏழை செல்வந்தன் என்றெல்லாம் எல்லா நபர்கள் மீதும் ஆண்டாண்டு கடமை என்ற ஒரு நிர்பந்தத்தை போட்டிருப்பான். தவாய் திறந்து சொல்லிதான் நடந்துரும். ஆனா அப்படி அல்ல, ஆய்வில் ஒரு முறை கடமை என்று குறிப்பிட்டார்கள். ஞானவர்கள் சொல்லுவார்கள், செல்வந்தர்கள் மீது இந்த அரசு என்பது கடமை. சரி, இப்ப என்ன சொன்ன, ஏன் செல்வந்தர்கள் மீது கடமை என்பதான் பொழுது தலைவர். ஏன் செல்வந்தர்கள் மீது கடமை? சகோதர பெரியோர்களே, உலகத்திலே செல்வம் வாய்க்க பெற்றவர்களிலே பணிவானவர்களும் உண்டு, மிகுதமானவர்கள் தக்கப்பூர் உடையவர்களாக நாம் பார்க்கிறோம். இது வந்து வெளிப்படுத்தப்பட்ட தேர்தல், நமக்கு முன்னாலேயும் பல நபர்களை பார்க்கலாம். எவர்களிடத்தில் செல்வம் இருக்குமோ, எவர்களிடத்தில் பதவி இருக்குமோ, எவர்களிடத்தில் அதிகப்படியான செல்வங்கள் கொட்டி கிடக்குமோ, அவரிடத்தில் தனிப்பட்ட ஒரு தக்கப்பூரும் இருப்பதை நாம் அறிகிறோம், சில பெருமையும் இருப்பதை நாம் அறிகிறோம். இதையும் தாண்டி சில செல்வந்தர்கள் தங்களுக்கு கீழ் உள்ள ஏழைகளை தவறான கண் கொண்டு கூட பார்ப்பார்கள். நான் பெரிய செல்வந்தன் என்பதற்காக ஏழைகளை மட்டம் தட்டி பேசக்கூடியவர்களும் உண்டு, கேவலப்படுத்தி பேசக்கூடியவர்களும் உண்டு. நான் குடும்பத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தன், ஆனா இவனை என் குடும்பத்தில் உள்ளவன் சொல்றதுக்கே கேவலமா இருக்குது. அதன் வெளிப்படையை சொல்ல மாட்டார். ஆனால் இவருடைய குடும்பத்தில் நடத்தப்படுகிற எந்த ஒரு வைபவமாக இருந்தாலும் சரியே, இவருடைய குடும்பத்தை சேர்ந்த விஷயங்கள் ஏழைகள் அழைக்கப்படவே மாட்டார்கள். பார்க்கிறோமா இல்லையா? இருக்கிறா இல்லையா சொல்லுங்க. இருக்கிறதா இங்க பேசுவோம், இல்லாத பேசுகிறது. நபிகள்நாயகம் ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலிமாவிலேயே கெட்ட வலிமா என்று தெரியுமா? செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழை புறக்கணிக்கப்படுகிற வலிமா தான் கெட்ட வலிமா என்று சொன்னார்கள். சிறந்த வலிமாவுக்கும் நல்லவர்கள் இதிலேயே விளக்கம் சொன்னார்கள், ஏழைகளும் அழைக்கப்படுகிற வலிமா தான் சிறந்தது என்று குறிப்பிட்டார்கள். அவர்களிடத்திற்கும் செல்வத்தை முன்வைத்து பழக மாட்டார்கள், அவருடைய தோற்றத்தை எய்து பழக மாட்டார்கள். நபிகள் நாயகம் ரசூலி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்ஸுரு இலா சூரிக்கும் வ அம்வாலிக்கும் வ லாகின் யன்ஸுரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா உன்னுடைய சூரத்தை பார்ப்பதில்லை. உன்னுடைய சக்கல் எப்படிப்பட்டது, சிவப்பா கருப்பா உயரமா உள்ளவங்க பார்க்கறது இல்லை. அதே போல உன்னுடைய செல்வத்தையும் அல்லா பார்ப்பதில்லை. ஆனால் எழுதுவீங்களா குலூபிக்கும், உன்னுடைய கல்புகளை அல்லா பார்க்கிறார். உன்னுடைய கல்புகள் எப்படி இருக்கிறது, என்னை பயப்படுகிறதா, படைப்பினங்களை கண்டு அஞ்சுகிறதா, கஷ்யத்தில்லா இறைவனுடைய கஷ்ய தந்த கல்வியில் இருக்கிறதா, அல்லது படைப்பினங்களினுடைய மக்களோ பாட்டுகளினுடைய பயம் இருக்கிறதா, அதைத்தான் நல்லா பார்ப்பாங்க. உங்களிடமிருந்து வெளியாக கூடிய செயல்களை எல்லாம் பார்ப்பான். இந்த ரெண்டுதான் எல்லாம் பார்ப்பான். இல்லாத வெளியுள்ள அவர்களது வரலாறு நமக்கு தெரியும் தானே. அவருடைய தோற்றம் அவலட்சணமானதுதான். சரியான முறையில் தாடி கூட அவர்களுக்கு வளரவில்லை. தடித்த உதடு, மெல்லிய தேகம், பள்ளி பாந்து சொல்லக்கூடிய பொறுப்பை நமது உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். செல்வத்திலேயே உயர்ந்த குறைஷி மக்கள் எல்லாம் பிலால் ரலியல்லாஹு அவர்களை புறந்தெழுந்த பொழுது அல்லாஹ்விடமிருந்து ஆயத்து இறங்கியது, இந்த அக்ரமக்கும் இழுந்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களிடத்தில் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவையாக தெரியுமா, நீங்கள் செல்வத்தை கொண்டு உயர்ந்தவர் தான் பிடிக்கும் என்று எண்ணுகிறீர்கள். இல்லை இல்லை, அல்லாஹ்வுக்கு சிறந்தவர்கள் யார் என்றால் எவரிடத்தில் தக்குவா இருக்கிறதோ, இறையற்றம் இருக்கிறதோ, அவர்களைத்தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார் என்று அவர்கள் சம்பந்தமாக இறங்கியதாய். நான் சொல்ல வருவர்கள் இருக்கக்கூடிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர்களை பழகுவது அவரிடம் இருக்கக்கூடிய செயலை கொண்டு பழகுவார்கள். அவருடைய கல்வி எத்தகையதாக இருக்கிறது என்பதை பார்த்து பழகுவார்கள். அவருடைய கல்வி சீரழிந்து இருக்குமே ஆனால், அவரது அவரது பெயர் சீறு போது சீர் குறைந்து போயிருக்குமே ஆனால் நபியவர்கள் கவலைப்படுவார்கள். பொதுவாக மக்களினுடைய நடவடிக்கை என்ன என்று சொன்னால், செல்வம் இருந்தால் அவரிடத்தில் அன்பி பழகுவது, இல்லை என்றால் அவரை விட்டு விடுவது, உறவுகளுக்கு மத்தியிலும் ஒப்படைத்தார். செல்வந்தர்களினுடைய திருமணத்திலே அவருடைய ஏழை உறவுகள் அழைக்கப்படுவதில்லை, புறக்கணிக்கப்படுகிறார்கள். பொதுவாக செல்வந்தர்கள் என்று சொன்னாலே, நான் எல்லா செல்வந்தர்களையும் சொல்லல, தவற நினைக்க கூடாது,
செல்வந்தர்களே பண்பானவர்களும் உண்டு, விருதுமானவர்களும் உண்டு, தன்னுடைய செல்வத்தினுடைய அடையாளமே தெரியாத நபர்களும் இருக்கிறார்கள். ஆனால் சரணாலயம் சொன்னாக்க உன்னிடத்தில் எந்த அளவுக்கு செல்வம் இருக்கிறதோ அதை உன்னுடைய ஆடையின் மூலமாக, உன்னுடைய கோலத்தின் மூலமாக தெரியப்படுத்தணும். என்ன சார் நிச்சயம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சரணாலய செல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னிடத்தில் செல்வம் இருக்கிறதா நல்ல ட்ரெஸ் போடுங்க, நல்ல தொகை போடுங்க, நல்ல ஆடை உடுத்துங்க. யாராவது உங்களை பக்தியினுடைய கோலத்தை பார்த்தால் பரிதாபப்படுவார். எப்படி நினைச்சு பரிதாபப்படுவார் தெரியுமா? அல்லாஹ் இவருக்கு செல்வத்தை கொடுக்கிற போல அப்படின்னு எண்ணெய் குறை ரத்தை குறை பேசுவார் அவர். ஆனால் நீங்கள் கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பீர்கள், ஏன் இப்படி இந்த கோலத்தில் வருகிறீர்கள்? சல்லாலயத்தில் அவருடைய தரபாரில் ஒரு சகாபிரதி அவர்கள் தலையின் கோலமாக வந்து அமர்ந்திருந்தார்கள், ஆடைகள் எல்லாம் அழுக்கப்படுத்திருந்தது. அப்ப சலதாலயத்தில் சொன்னாங்க, ஏன்பா அவர் இந்த மாதிரி இருக்கிறாரு, கொஞ்சம் தலையை வாரிட்டு வர சொல்லுங்க, என்ன அவர் சிரமப்படுறாரான்னு கேட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் சொல்லப்படுத்தல் யாரும் சொல்லலாம், அவர் சிரமப்படக்கூடியவர் அல்ல, அவர் முக்கியம் அல்ல, மிகப்பெரிய ஒட்டக மந்தைக்கும் ஆட்டு மந்தைக்கும் சொந்தக்காரர், மிகப்பெரும் செல்வம் கிடைத்தார். அப்படியா அல்லாஹ் அவரிடத்தை கொடுத்த ஞானம் வெளிப்படவில்லையே, அல்லாஹ்வுடைய ஞானத்துக்களை எடுத்து சொல்லுங்கள், நம்மிடம் இருந்தால் அதை வெளிப்படுத்தி காட்ட, வெளிப்படுத்தி காட்டுவதில் பகட்டு இருந்திடக்கூடாது, பெருமை இருந்திடக்கூடாது என்பதுதான் நினைச்சார். நான் சொல்ல வருவது கண்ணியத்திற்குரிய நண்பர்களே, செல்வந்தர்கள் மீது ஹஜ்ஜு கடமை. ஏன் செல்வந்தர்கள் மீது கடமை என்றால், பரவலாக செல்வந்தர்களிடத்தில் நான் தான் உயர்ந்தவன், என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது என்ற ஒரு மமதை போக்குடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட செல்வந்தர்களை அல்லாஹ் தஆலா பொறுக்கி எடுத்து அவர்கள் மீது இந்த ஹஜ்ஜை கடமையாக ஆக்கி குர்ஆன் இறங்கிய புனிதமான இடத்திற்கு அவர்களை வரவழைத்து, நபிமார்கள் பாதம் பட்ட அந்த புனிதமான இடத்திற்கு வரவழைத்து, மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படுகிற நபிமார்களாலும் மலக்குமார்களாலும் தவாஃப் செய்யப்படுகிற அந்த புனிதமான இல்லத்திற்கு வரவழைத்து, அடியானே உன்னுடைய செல்வத்தின் காரணமாக நீ செருக்குடையவனாக திகழ்கிறாயா, ஏழைகளை மதியாமல் இருக்கிறாயா, நான் இப்படிப்பட்ட வல்லமையாளன் தெரியுமா, உன்னுடைய செல்வத்தின் மூலமாக நீ அனைத்தையும் சாதிக்க முடியும் என்று பெருமை கொண்டவனாக இருந்தாயே, இதோ பார் என்னுடைய வல்லமையை, இதோ பார் என்னுடைய ஆட்சியை, நான் எவ்வளவு பெரிய அடக்குமுறையாளன், நான் எவ்வளவு பெரிய சித்தத்துடையவன், அதே நேரத்தில் நான் பொறுமையையும் கொள்ளுகிறேன், என்னுடைய வல்லமையை பார் என்று கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே, ஹஜ் என்பதன் மூலமாக அந்த ஐந்து தினங்கள் அல்லாஹு தஆலா தன்னுடைய வல்லமையை அந்த ஹாஜிமார்களுக்கு நேரடியாக வெளிப்படுத்தி காட்டுகிறான். அப்போதான் இந்த புரிவார், ஆகா அல்லாஹ் எவ்வளவு பெரிய சக்தியாளர், அல்லாஹ் எவ்வளவு பெரிய வல்லமையாளர், அண்ணல் பொவ்வத்தடையிலா இந்த நீலா ஆற்றல் அனைத்துமே அல்லாஹுக்குத்தான் சொந்தம், என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது, அதை கூட நான் பெருமைப்பட முடியாது என்பதை அவர் முடிவு செய்வார். எனக்கு அல்லாஹ் நடத்தக்கூடிய பாடல்களை பார்த்து, அல்லாஹ் நடத்தக்கூடிய கருத்துக்களை கேட்டு அவர் பாடம் படிக்கின்றார், அல்லாஹ்வை திருப்பி வாசிக்கிறார், அல்லாஹ்வை புரிந்து கொள்கிறார், ரப்பு என்றால் யார், அதே நேரத்தில் நமது உயிரிழந்த மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார், எப்படிப்பட்டவர் என்ற பாடங்களை அல்லாஹு தஆலா இந்த மமதை பிடித்த இது போன்ற பெருமை கொண்ட செல்வந்தர்களுக்கு அல்லாஹு தஆலா நிகழ்த்தி காட்டுகிறார். அடியானே நீ யார், எப்படிப்பட்டவர் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே, இந்த அடியான் அகரவன் ஹஜ்ஜுக்கு சென்றுதான் அல்லாஹ்வை அறிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் அவசியம் ஏற்படுகிறது செல்வந்தர்களுக்கு. அங்க போய் தான் அல்லாஹ்வை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, புசிக்கும் அப்பதா புகுகிறோம் என்று சொல்லப்படுகிற ஆயத்தின் மூலமாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்மை சுற்றிலும் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது, நம்மை படைத்த ரப்பு எத்தகையவர் என்று புரிந்து கொள்வது, அதே போல் நமக்குள்ளும் பல்வேறு விதமான ஆதாரங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான், ரப்பு எத்தகையவர் என்று புரிவதற்கு. ஆனால் ரப்பு எத்தகையவர் என்று புரிவதற்கு ஏராளமான ஆதாரங்களை அல்லாஹ் இந்த மனிதனுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாலும், இந்த மனிதன் இந்த துனியாவினுடைய மோகத்தின் காரணமாக அதை புரிந்து கொள்ளாதவனாகத்தான் இருக்கிறான், புரிந்து கொள்ளாதவனாகத்தான் இருக்கிறார். நான் எப்படிப்பட்டவன், எத்தகைய நிலையுடன், எங்கிருந்து வந்தேன், எதை எதை செய்து கொண்டிருந்தேன், எதை நோக்கி பயணமாகினேன் என்று இவன் சற்று தன்னை சுற்றியுள்ள படைப்புகளை ஆய்வு செய்தாரு.
من عرف نفسه فقد عرف ربه. தன்னை அறிந்தவன் தன்னுடைய ரப்பை புரிந்து கொண்டான். தன்னை அறிவதற்கு அது ஒரு ஷேக்கினுடைய தேவை தேவைப்படுகிறது. நான் சொல்ல வருவது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தன்னை எப்படி அறிந்தது? நேரம் கிடையாது. ஏன் எப்ப பார்த்தாலும் துணியா 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 துணியா, வீடு வாசல் மனைவி மக்கள் செல்வம் பணம் காசு பேங்கு அது இதிலேயே இவருடைய சிந்தனை பெரும்பாலும் மூழ்கி இருக்கும் காரணத்தினால், செல்வம் வந்து கொண்டே இருக்கிறதை கணக்கிட்டு எழுதி கொண்டிருக்க வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும். அப்ப ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய செல்வமும் ஆட்சியும் இவன் நடத்தக்கூடிய அந்த இவன் கொண்டிருக்கக்கூடிய செல்வம் இவனை பெருமை கொள்ளத்தான் செய்கிறது. ரப்பை பற்றி அறிவதற்கெல்லாம் இவனுக்கு நேரம் இல்லை. இவன் தன்னிடம் இருக்கக்கூடிய ஆட்சியின் காரணமாக செல்வத்தின் காரணமாக பெருமை கொள்ளுகிறான், பிறரை மதியாதவனாக ஆகிவிடுகிறான். இவனிடம் இருக்கக்கூடிய செல்வத்தின் காரணமாகத்தான் இத்துணையும் நடக்கிறது என்று இவன் முடிவு செய்து கொள்ளுகிறான். எனவேதான் பிறரிடத்தில் கர்வமாக ஆணவமாக நடக்கிறான். எனவேதான் அல்லாஹ் சொன்னான், நீங்க எல்லாம் ஹஜ்ஜிக்கு வாங்க, ஏழைகள் அல்ல. ஏழைகள் யாரும் இருந்தா அவங்களுக்கும் பெருமை வந்துடும், ஆனா வரக்கூடாது. மோமின் காரணம் எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஒண்ணுமில்லாதவனா தான் இருந்தான். ஒண்ணுமே கிடையாது. சுத்தமான நெருக்கியின் வடிகட்டிய நெருக்கியின் மூசா அலை சலாம் சலாம் அவருடைய தாயிலும் ஏற்பட்டது, அவருடைய தொடர்பு ஏற்பட்டது. மூசா அலை தன்னுடைய துவாவின் மூலமாகவும் பெரிய செல்வந்தன் ஆயிட்டான். இன்ன காரூன் மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹி, அல்லாஹ்வின் திருமறையில் சொல்லுவார். நிச்சயமாக மூசாவினுடைய சமுதாயத்தில் உள்ளவன் தான் காரூன், பெரும் செல்வந்தனாக ஆனான். அல்லாவிடமிருந்து உத்தரவு வந்தது, ஜகாத் கொடுத்துட வேண்டும் என்று. இவன் கணக்கு போட்டு பார்த்தா முடியாது அப்படின்னா பெருமை வந்து விட்டது, அகம்பாவம் வந்தது. இதில் அல்லாவுடைய அழைத்து விட்டாமே விஷயம். அப்ப ஏழையாக இருக்கிறது, நேற்று வரைக்கும் ஏழையாக இருந்தவர் இந்த இடத்திலே கோழிக்கிறதாக மாறினாலும் அவரிடத்தில் இந்த பெருமை என்று சொல்லப்படுகிற நதீஸ் என்பது ஒட்டி கொள்ளுகிறது. என்னோடு என்னால்தான் அனைத்தும் ஆகிறது என்று முடிவு செய்து விடுகிறார். அல்லாஹ் மாட்டா அப்படியா? அதனால செல்வந்தர்கள் அத்திரை கடமையா ஆகிடுவா? நான் யாருன்னு காட்டுறேன், உன் செல்வத்தின் மூலமாக சாதிக்கலாம் என்று நினைக்குமா? லட்சோப லட்ச மக்களை ஒரு சிறிய நகரத்தில் நான் ஒன்று கூட்டி அவர்களை எப்படி பராமரிக்கிறேன் என்றுவார். ஏதோ சில பணியாளர்கள் உனக்கு இருக்கிறார்கள் என்பதற்காக என்னை நம்பி துணை குடும்பம் வாடுகிறது என்ற பெருமையும் அமலையும் தெரிகிறார்களா? வா மக்கமா நகருக்கு, அது சென்னையை போன்ற பெரும் பட்டணம் அல்ல, சில கிலோமீட்டர்களை கொண்ட ஒரு சிற்றூர் தான் அது, ஒரு பலவிய நகராட்சி தான் அது. கணியத்திற்குரிய சகோதரர்களே, மக்கமா நகரத்தில் வாழக்கூடிய மக்கள் தொகையை விட அந்த மக்கமா நகரத்திலே வரக்கூடிய வருடந்தோறும் வரக்கூடிய மக்களின் எண்ணிக்கை பல நூறு மடங்கு அதிகம், பல நூறு மடங்கு அதிகம். உதாரணத்துக்கு ஒரு விசாரணை சொல்றேன், அந்த மக்கமா நகரத்துல 1 லட்சம் பேர் இருக்கிறாங்க, அப்படி 1 லட்சம் பேர் அதிகமா இருக்கிறாங்க, 1 லட்சம் பேர் வாழ்றாங்கன்னு வைங்க, ஆனா அங்க வந்து செல்லக்கூடிய மக்கள் 50 லட்சம் பேர். 50 லட்சம் நபர்கள், 50 லட்சம் நபர்களையும் அந்த நகரம் தாங்குகிறது, 50 லட்சம் நபர்களையும் பாதுகாக்கிறது, 50 லட்சம் நபர்களுக்கும் உணவு கொடுக்கிறது, 50 லட்சம் நபர்களுக்கும் மருத்துவம் செய்கிறது, 50 லட்சம் நபர்களுக்கும் வாகன வசதி ஏற்பாடு செய்கிறது, 50 லட்சம் நபர்களுக்கும் தூங்குவதற்கு வசதியான அறை, ஏசி இல்லாத அறையே இல்லையே, கழிவறைகளை தவிர எங்கு சென்றாலும் சரி, சபா மறுவார் அது ஒரு நீளமான ஒரு ஹால், ஆனா தபா மறுவார் இருக்கக்கூடிய குளிர்ச்சி போன்று அளவுக்குள் வேற எந்த பொருளையும் குளிர்ச்சி இல்லை. உணவு தெரியும், மத்தவங்கள குளிர்ச்சி இருக்கும் இல்லன்னு இல்ல, ஆனா சபா மறுவார் பாத்தீங்களா, அவ்வளவு பெரிய, அதாவது அந்த சபா மறுவால 7 சுத்துனா 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருதுன்னு கணக்கு போட்டு சொல்றாங்க. அந்த 3 கிலோமீட்டர் வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த ஏசி அந்த குளிர்ச்சி, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி கூட வேற பாருங்க, நீங்க 7 தடவை சுத்துறீங்கன்னா ஒரு மேற்கணும், வியர்வை சொட்டணும், ஒரு வியர்வை வராது, குடுகடிக்கும். எப்படி இருக்கும்? வெளியே வந்தீங்கன்னு சொன்னா அரபு நாட்டு வெயில பத்தி தெரியும், ஒரு துண்டு கறி எக் துப்படா கோஸ் தூப்புல வெயில போட்டுட்டு வந்தோம்னா சாயங்காலம் உப்பு கட்டமா மாறிடும். வெளியே அப்படி வெயில் அடிக்கிறது, ஆனால் இங்க சபாமருவாவில் கை செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், வியர்வை ஊத்தணும், ஆனா ஊத்தாது, குடுகடிக்கும். கணியத்திற்குரிய சகோதர பிரியவர்கள், எந்த சேப்ப திறந்தாலும் சரி சுடுதண்ணி தான் வரும், டாய்லெட்டுக்கு சென்றாலும் சரி ஒது செய்தாலும் சரி சுடுநீர் தான் வருகிறது. அங்கு மட்டுமல்ல, அங்கு மக்கள் எங்கெல்லாம் தண்ணி இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தண்ணீரை திறந்தால் சுடுநீர் தான் வரும். ஏன்? ஆரோக்கியம் அது.
அவன் அபராதத்தை செஞ்சு கொடுத்தது. கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே, சென்னையை போன்ற பெருநகரமும் அல்லாது, ஆக ஒரு சிற்றோர் 40-50 லட்சம் நபர்களை வருடந்தோறும் சந்திக்கிறது. ஒரு தினம் அல்ல, ஏறத்தாழ 30 தினங்களிலிருந்து 35 நாட்கள் வரைக்கும் ஒவ்வொரு நாட்டினுடைய ஆகி மக்கத்தும் முக்கரமாக தங்குகிறார். எந்த ஒரு ஆகியாவது எனக்கு சோறே கிடைக்காது கிடையாது, இவருக்கு பிடிக்காம இருக்கலாம் தெரியும், உணவு பக்கங்கள் மாறுகிறதா இல்லையா, சாப்பாடு பிடிக்காம இருக்கலாமே தவிர அங்க வந்து சாப்பாடு இல்லைன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. தண்ணீர் இல்லாத ஊர் தான் அது. எங்கேயும் தண்ணி கிடையாது, எங்க பார்த்தாலும் மண்ணு தான் கிடக்கும், எங்க பார்த்தாலும் கருங்கல் தான், எங்க பார்த்தாலும் விளைச்சல் இல்லாத பாறைகள் தான். ஆனால் அல்லாஹு தஆலா அற்புதமான தண்ணீரை உங்களுக்கு கொடுக்கிறார். ஜும்மா முடிந்து செல்லும் பொழுது, அதாவது பெட்டி வெட்டிய தண்ணி சப்ளை பண்றான், ஒரு பாட்டில் வேண்டுமானாலும் ஒண்ணு, ரெண்டுன்னா ரெண்டு, இல்லங்க ஒரு டாட்டர் கொடுக்குறீங்க பிஸ்மில்லா அப்படிங்க போங்க. எல்லா உணவுகளும் எல்லா காலமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வினோதமான பட்டணம், ஒரு வினோதமான நகரமாக அல்லாஹு தஆலாவை வைத்திருக்கிறான். அங்கு யாருக்கும் எந்த சிரமமும் இல்லை, இவராக சிரமத்தை வரவழைத்துக் கொண்டாலே தவிர யாருக்கும் அல்லாஹ் சிரமம் கொடுக்கிறது இல்லை, இவராக சிரமத்தை தேடி சென்றாலே தவிர. இந்த ஹஜ்ரத் சொல்ற முத்தம் போடுறதுக்கு எவ்வளவு பெரிய சட்ட செஞ்சாலும் தெரியுமா, இதுல வேற பெரிய நான் போய் முத்தமிட்டு வந்துங்க, என்ன முத்தமிட்ட நீ 100 பேர் இடிச்சிட்டு போய் முத்தமிட்டு வந்துருந்த, இது பெரிய தாமரையாது. ஆனா பூமியினுடைய மரியாதை என்பது காபத்துள்ளாவை விட பெரியது. நீ பல பெரியவர்களை இடித்து தமிழ்விட்டு ஹஜ்ரத் சொல்லி முத்தமிடுவது இது சரியல்ல. இது சிலதாளர்கள் சொன்னாங்களா இல்லையா, ஒரு மூமினுக்கு நோவினை செய்யாது, நோவினை செய்து சிரமப்படுத்தாது. மூமினின் கண்ணியம் எப்படிப்பட்டது, இந்த காபத்துள்ளாவை விட பெரியது. அப்படிப்பட்ட 100 மூமின்களை இடித்து தள்ளிவிட்டு நான் அதுல முத்தமிட்டு வந்த பெரிய சாதனையாது. சிலதாளர்களுக்கு தெரியும், அவளுக்கு தெரியாதா, அதனாலதான் சொன்னாங்க பார் ஒரு காலம் வரும் நிறைய பேர் வருவீங்க, அதனால ஹஜ்ரத் சொல்ல நேரம் போய் வாய் வச்சு முத்தமிட்டாலும் சரி, தூரமாக இருந்து ஒரு குச்சியை காத்து முத்தமிட்டாலும் சரி, கையை காத்து முத்தமிட்டாலும் ரெண்டு ஒண்ணுதான் சொன்னாரு. இதை சாதனையாக எழுதக்கூடியவர்களும் உண்டு. நான் வந்து 500 தவாபு செஞ்சுட்டேன், தவாபு செஞ்சுட்டு என்ன செய்யறது, ஹஜ்ஜுடைய காலம் வந்ததுக்கு மெச்சப்படுத்துறது. நம்ம அதுக்காக போனோம், நம்ம போனவங்க ஹஜ்ஜு ஹஜ்ஜு செஞ்சு கூட தவாபு செய்ய, இங்கிருந்து போன ஜோசில என்ன எந்த அமலையும் ஜோசி இருக்கக்கூடாது, கணிந்து போயிட்டு அவசரம் இருக்கக்கூடாது. இது இது அதாவது வேகம் ஒரு வண்டி போகுதுன்னு எங்கேயோ முட்டி போது நிற்க போகுதுன்னு அர்த்தம். பல ஹாஜிமார்களை நிலைங்க அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், சும்மா காலையில் ஒன்பதாம் தேதி போய் சாயங்காலம் ஒன்பதாம் போயிடுவார், சாயங்காலம் போயிருப்பார், மத்தியானம் 3 மணிக்கு இருக்கு, 4 மணிக்கு ஒன்பதாம் போயிருக்காங்க. இந்த மண்டையில் ரேட போட்டு போட்டு என்னாகிறது மண்டை செய்யட்டான் வேறு விஷயம். ஆனால் நாம் என்ன செய்ய வந்தோம், ஹஜ்ஜு செய்யல, ஹஜ்ஜுக்கு பிறகு நீ செஞ்சிக்க பிரச்சனை இல்லை, ஹஜ் என்பது பரவானது, அதற்குத்தான் நாம் வந்தோம். அப்ப அதற்கு உடலை தயார் செய்ய வேண்டுமா இல்லையா, அதுல செய்யுங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு உம்ரா செய்யுங்க, ஒரு நாளைக்கு 3 உம்ரா வரும், அல்ல 4 நாளைக்கு ஒன்று செய்யுங்க, வேண்டாம் இல்லை, ஒரேடியாக செய்து ஹஜ்ஜுடைய காலங்களை படுத்துகிறார். அல்லாஹ்வும் தாலா யாருக்குமே சிரமத்தை கொடுக்க தெரியப்படவில்லை, இலகுவைத்தான் விரும்புகிறார். மார்க்கத்தில் உள்ள ஒவ்வொரு ருக்குணுகளும் ஒவ்வொரு பரதும் ஒவ்வொரு வாக்கும் இலகுவானதுதான், நம்மை நாமே வருத்தி கொண்டு படுத்தாலே தவிர யாருக்கும் அல்லாஹ்வும் தாலா சிரமம் கொடுக்க பிரியப்படவே இல்லை. அந்த நாட்டினுடைய சட்டங்களை பேணி நாம் அங்கு அமல் செய்வோம், யாருக்கும் எந்த சிரமமும் கிடையாது, யாருக்கும் மரணம் வராது. இவர் கூட்டத்தில் நதீதி இறந்துட்டாரு சொல்றமா இல்லையா, இது அரசாங்கமே வந்து ஊசி போட்டு கொண்டுச்சு அப்படிங்கிற பொருள் கிடையாது, வேணும் செய்துங்கிற பொருள் அல்ல. இவருடைய மரணத்துக்கு இவரை காரணமாக கொண்டார் என்பது தவம் செய்வது நதீதி இறந்துட்டாங்க. ஏன் போன கூட்டத்துக்குள்ள கூட்டம் இல்லாத நேரத்தில் போ, சரியான முறையில் மிக துல்லியமான முறையில் அந்த அரசாங்கமாகிறது. வரக்கூடிய ஹாஜிமார்களுக்கு ஏற்பாடுகளை மிக அற்புதமான முறையில் அழகான முறையில் பாருங்க, ஒவ்வொரு பருது தொழுகைக்கும் பருது தொழுகை ஆரம்பிப்பதற்கு 30 நிமிடம் அல்லது 40 நிமிடத்திற்கு முன்னதாகவே காபத்துல்லாவினுடைய முக்கிய நுழைவாயில்களில் எல்லாம் போர்டு போடப்பட்டுவிடும், மம்னூ துகுல், அதாவது இங்கு நுழையக்கூடாத அனுமதியிலும் போடுவார், நுழையக்கூடாத அனுமதி இல்லைன்னா உள்ள போயிட்டாங்க, அந்த அளவுக்கு மக்கள் சேர்ந்தாங்க.
உள்ளே நுழைகிற அத்துணை நபர்களினுடைய கணக்குகளும் கணக்கு மூலமாக 40க்கும் மேற்பட்ட அந்த ஆய்வாளர்கள் உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை பேர் நுழைஞ்சு நாம நடத்தி இருக்கிறோம், அப்படியே ஒது செஞ்சுட்டு ஈரமான முகத்தோடு செருப்ப கவர் கூட உள்ள கொண்டு போயிடுறோம். நம்ம போனது யாருக்கும் தெரியாதுன்னு ஒவ்வொரு நபரும் கணக்கெடுக்கப்படுகிறார். குறிப்பிட்ட நேரம் வந்தவொடனே அந்த காபத்துள்ளா உள்ள மசாசில மற்ற இடங்களில் உள்ளான உடனே வெளியே போடுவாங்க. இங்க நம்மால் என்ன செய்யறதுன்னு சொன்னா நம்ம பள்ளி காலத்துல கிராமத்து சூழல் ரெண்டு நிமிஷத்துக்கு முடிஞ்சு வந்தாலும் பல முடியல. அப்படி வந்து போலீஸ் காலம் திட்டுறது, நான் உள்ள போறேன் உள்ள போறேன், அவரு சொல்லுவாரு உள்ள போறது அது மாமனோ. இப்ப தடை உள்ள போன எப்ப வரணும், ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக வரணும். ஏன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால வர்றது, அவங்க கட்ட போடுறது என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ரூல்ஸின் படி நாம் நடந்தோமையான எந்த விபத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. விபத்து ஏற்பட்டு இறந்து போறார் என்று சொன்னால் இவருக்குரிய ஆபத்தை இவரே தேடிக் கொண்டார் என்பதுதான் பொருளை அன்றி அல்லாஹ் யாருக்கு விபத்தை கொடுக்கணும் தெரியப்படவில்லை. அல்லாஹ் இலகுவை தான் விரும்புகிறான், சிரமம் கொடுக்க தெரியப்படவில்லை. நான் சொல்ல வருவதில் இருக்கக்கூடிய மக்களே, அந்த சிற்றூர், அந்த சிற்றூருக்குள்ளே வருடந்தோறும் 50 லட்சம் நபர்களை அந்த ஊர் உள்ளடக்குகிறது. அத்துணை வசதிகளும் அந்த ஊர் செய்து கொடுக்கிறது. அந்த அரசாங்கம் துவாவுக்குரியது, பாராட்டுக்குரியது. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு பணியை நடத்துவது யார்? அதனால்தான் அமெரிக்கா போன்ற வல்லரசுகள் எல்லாம் ஆச்சரிய கண்கொண்டு பார்க்கிறது. இது எப்படி இந்த மக்காவிலே இத்துணை நபர்களை வைத்து இந்த அரசாங்கம் சமாளிக்கிறது, எப்படி சமாளிக்கிறது? மண்டையை போட்டு உருட்டுறான். ஆனால் ஈமான்தாரிகளாக இருக்கக்கூடிய நம்மிடம் இருந்து வரக்கூடிய ஒரே ஒரு வரி பதில் என்ன தெரியுமா? அண்ணல் கோவத்தில்லாதி சென்யா அனைத்து ஆற்றலும் அல்லாவுக்கு. அங்கு வரக்கூடிய மக்களுக்கு பணியிடை செய்வதற்கு அரசாங்கம் என்று ஒன்று இருந்தாலும் அந்த அரசாங்கம் அனைத்தையும் சாதிக்க முடியுமா என்றால் இல்லை. இறைவருடைய வல்லமை சேராமல் எந்த தனிப்பட்ட நபருடைய அறிவோ ஆற்றலோ வேலை செய்யாது என்பதுதான் உண்மை. என்னாகும் பாருங்க, போக்குவரத்து பாதிக்கும், இயல்பு வாழ்க்கை பாதிக்கும், தூக்கம் பாதிக்கும், அவசர கோலம் பாதிக்கும், மருத்துவமனை பாதிக்கும், தண்ணீர் பற்ற ஏற்படுறோம், எல்லாம் விபத்து வந்துடும் ஒரு நாள்ல. ஏன் இந்த அளவு மக்கள் இங்க வந்துட்டாங்க? இப்ப வேற எங்கேயும் இருந்து சமாளிக்க முடியாது. எத்தனையோ அரசியல் மாநாடுகளை பார்க்கிறீர்களா இல்லையா? திருச்சியில மாநாடு போடுறாங்க, மதுரையில மாநாடு போடுறாங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கிற மாநாடு. அதுல எத்தனை நபர்களுக்கு மேல கூடுவாங்க விளைவாங்க. ஆனா என்ன ஆகுது? எத்தனை நபர்களுக்கு இடையோரு, போக்குவரத்து இடையோரு, அந்த பகுதியில் நிரந்தரமான மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அவசரத்துக்கு வெளியே போக முடியல. அங்க கேட் போட்டு வச்சிருக்கிறான், இங்க கேட் போட்டு வச்சிருக்கிறான், அந்த தலைவர் வர்றான், இந்த தலைவர் வர்றான். உள்ளூர் வாழ்க்கைகளுக்கு எவ்வளவு பெரிய சிரமம் ஏற்படுகிறது, எவ்வளவு பெரிய சிக்கல் ஏற்படுகிறது. ஒரு நாள் சில மணி நேரங்கள் நடத்தப்படுகிற மாநாடுகளுக்கு அந்த ஏரிய சாஞ்சவர் கிடையாது. தண்ணீர் பிரச்சனையிலிருந்து கரண்ட் பிரச்சனையிலிருந்து எல்லாமே வந்துடும். சில பல வருடங்களுக்கு முன்னதாக தமிழகத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவருடைய குடும்பத்திலே திருமணம் அப்படிங்கிற பேர்ல கோயம்பேட்டுக்கு வரக்கூடிய காய்கறி லாரிகள் பூராவுமே அந்த தலைவருடைய திருமண வீட்டுக்கு திருப்பி விடப்பட்டதா இல்லையா? சென்னையில் காய்கறி தடுமாற்றம் ஏற்பட்டதா இல்லையா? கோயம்பேட்டுக்கு வரக்கூடிய காய்கறி லாரி பூராவுமே அந்த தலைவருடைய திருமணம் திருப்பி விடப்பட்டுருச்சு. காய்கறி பண்ண வந்துட்டு காய்கறி ஆள் கிடைக்கல, எது கிடைக்கல அப்படின்னு. ஒரு நாள் மாநாடு, சில மணி நேர மாநாடு என்று சொன்னாலே அங்கு நிரந்தரமாக இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் மக்கத்தில் உட்கார்ந்த நிரந்தரமாக இருக்கக்கூடிய குடிமக்கள் வருடந்தோறும் வரக்கூடிய 50 லட்சம் ஹாஜிகளில் இருந்து இந்த ஒரு ஹாஜியின் மூலமாக இந்த குடும்பத்துக்கு ஆபத்து வந்திருக்குன்னு சொல்ற நபர் யாருமே கிடையாது. ஏன் அங்கிருக்கக்கூடிய குடிமக்கள் அவங்க வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. அவருடைய இயல்பு வாழ்க்கையை எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவது கிடையாது. இந்த மாநாடு போல 100,000 பேர், 50,000 பேர் கோடி கலைஞருக்கு இங்கு பெரிய பிரச்சனை ஏற்படுது. 50 லட்சம் பேர் அல்லாஹ் செல்வந்தர்களை முன்னிறுத்தி காண்பிக்கின்றான். செல்வந்தனே, உன்னுடைய செல்வத்தின் காரணமாக இத்துறை நபர்கள் வாழுகிறார்கள் என்று மார்பெட்டுகிறாயே. இதோ பா இந்த சிற்றூர், இதில் 50 லட்சம் அவர்களை நான் கொண்டு வருகிறேன், எவ்வளவு தூரம் பராமரிக்கிறேன். என்னிடமிருந்து 20 பெற்ற செல்வத்தை நீ வைத்து இவ்வளவு தூரம் பெருமை அடைகிறாயா? அப்ப நான் எந்த அளவுக்கு பெருமையாளனாக இருக்க வேண்டும்? அதனாலதான்
செல்வந்தர்கள் மீது இந்த அஞ்சு கடமை என்று விதித்து அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு பாடம் நடத்தலாம். வெளியேற்றக்கூடிய இந்த மினா என்று சொல்லப்படுகிற அந்த இடம் இருக்கிறது, அந்த அது ஒரு சிற்றூர், அந்த ஊர் முழுவதும் கூடாரங்கள் அமைய பெற்றிருக்கிறது, அங்கு தங்கணும். அஜுடைய காலங்களில் இரண்டு வெள்ளுடைகளை உறுதியவராக அத்துணையினர்களும் கண்களுக்கு காட்சி அளிப்பார். அங்கு ஏழை பணக்காரன் ஆண்டி அரசன் என்ற பாகுபாடே கிடையாது, எல்லா அவர்களும் ரெண்டு வெள்ளுடையோட போவாங்க. எங்க போனாலும் சரி, எங்க வந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, எங்க வந்தாலும் சரி. அந்த மினாட்டில் படுக்கை அறை வசதி, படுக்கிற வசதி எவ்வளவு தெரியுமா? போய் வந்து ஆட்சிமார்களுக்கு தெரியும், இங்க அவர் பந்தனையில் படுத்து உறங்கி இருப்பார், ஏசி இல்லாம உறங்கி இருக்க மாட்டார். ஆனா அங்க 1.5 அடி மெத்தையில் தான் அவர் படுக்கணும். அந்த அறையில வந்து 60 பேர் கொண்டு போட்டிருப்பாங்க. கோடி ஜோர் தான் அங்கதான் இருப்பான், டாடா இல்லாம அங்கதான் இருப்பான், 1.5 அடி அங்கதான் இருப்பான். அத்துணை நபர்களும் அங்குதான் இருப்பார்கள். அத்துணை நபர்களும் அதே கோலத்தில் தான் இறைவனை வணங்குவார்கள். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு எங்க போவாங்க? அரபாவுக்கு போவாங்க. அரபாவிலே பஞ்சை பராளிகளாக மாறிவிடுவார். இறைவனிடத்தில் கையேந்துவதை தவிர வேறு வழியே இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் பாடம் நடத்துகிறார். பிறகு அங்கிருந்து அங்கு இரவு தங்குறதுக்கு அனுமதி கிடையாது, எல்லாத்தையும் தங்க கூடாது என்றாங்க. களைத்து போயிருப்பார் கடுமையான வெயிலின் காரணமாக. பிறகு அங்கிருந்து படுப்பதற்கு இடம் தேடி, இருப்பதற்கு இடம் தேடி அலைந்தவராக முஸ்தலிபா என்று சொல்லப்படுகிற சொல்லுவார். எங்கேயாவது இந்த கூடாரத்துல ஒழுகிறதுக்கு இடம் இருக்குது, மற்ற அருள் ஹராம் என்று சொல்லப்படுகிற அந்த அருள் பொழியை கூடிய இடம் முஸ்தலிபா. அந்த முஸ்தலிபா என்பது பரந்த இடம் தான், கரடு முரடான மண்ணையும் கல்லையும் கொண்டது. நடுவில் ரோடு போட்டிருக்கிறாங்க, 10 போறதுக்கு வர்றதுக்கு. இப்ப இந்த ஹத்துடைய காலத்துல அந்த ரோட பிளாக் பண்ணிடுறாங்க. அந்த பிதாயா முஸ்தலிபால இருந்து நிஹாயா முஸ்தலிபா வரைக்கும், முஸ்தலிபாவினுடைய ஆரம்பத்திலிருந்து முஸ்தலிபாவினுடைய கடைசி வரைக்கும் இந்த எல்லைக்குள் படுப்பதற்கு இடம் கிடையாது. 50 படுக்கணுங்க. படுக்க இடம் இல்லாமல் மலை அடிவாரத்திலும் ஓடையிலும், நாங்களாம் ஓடையில தான் படுத்திருந்தோம். ஓடையில படுத்து போயிட்டு திடீர்னு ஒரு சித்திரம் வந்துருச்சு. மூத்து பார்த்தாக்கா அந்த மலையில கடந்த போனாலும் அந்த மலையில நெய்த்தாமல் கல் அடிக்கிறதுக்கு அங்க கல் கொடுக்கணும். கல் பொறுக்கிட்டு இருந்தாங்க. படுத்திருக்கிறோம் சொல்ல ஒருவர் நோக்கம் என்று சொன்னால், அதாவது படுக்க இடம் தேடியவராக, இருக்கு இடம் தேடியவராக செல்லுகிறார். கணியத்திற்குரியதோட சொர்க்கம் சும்மா கிடக்கிறார். இதில் சதைந்து கொண்டவர்களும் உண்டு, முகம் துடித்துக் கொண்டவர்களும் உண்டு, வேறு விஷயம். ஆனால் அந்த சில மணி நேரங்கள் தான் அங்கு தங்கிறது. இதையத்தாலேயே சுமூகத்தோடு அங்கே இருந்து நாங்கள் போயிடணும். இருக்கு இடம் தேடியவராக முஸ்தலிபாவுக்கு வருகிறார். ஆனால் அது அருள் பொழியப்படுகிற இடம் நம்முடைய புறக்கண்களுக்கு தெரியாது, ஞானவான்களுக்கு தெரியும். அது அருள் பொழியும் இடம் என்று. பிறகு அங்கிருந்து என்ன செய்யறாங்க தெரியுமா? தன்னுடைய மூட்டை முடிச்சுக்களை எடுத்துக்கொண்டு எப்படி மிஸ்கீன்கள் வேறு இடம் தேடி அலைவரோ அது போன்று கால்நடையாகவே நடந்து அங்க வந்து டாக்ஸிலாம் உங்களை எடுத்துட்டு போகாது. நல்ல சொக்குக்கா போகிறாங்க எதிர்பார்க்க முடியாது. நடக்கணும், வழியை கேட்டு கேட்டு நடக்கணும். யாரு சரியான முதல்ல பாதையில சொல்ல மாட்டாங்க, மக்கள் போற பாதையிலே போகணும். ஏன் இவர் நடந்து செல்வதாக இவர் உணர்கிறார், ஆனால் இறைவனுடைய அருளுக்கு இவர் சமீபமாக செல்கிறார் என்று. ஒவ்வொரு நடைக்கும் நன்மை வழங்கப்படுகிறது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. பிறகு எங்கடா இருக்கு நம்முடைய மினா அப்படின்னு சொல்லி தேடி கொடுத்த மினா கூடாரத்துக்கு வந்து செய்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலை, பிறகு என்ன செய்கிறார்? தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா சைத்தான்களையும் விரட்டி அடிப்பதற்காக முஸ்தலிபாவில் பொறுக்கி கொண்டு வந்த கற்களை கொண்டு அந்த ஜமராட்டில் எரிகிறார். தன்னுடன் உள்ள இருக்கும் சைத்தானை விரட்டுகிறார். தான் சுத்தமடைந்ததற்கு அடையாளமாக, தான் இத்தனை நாட்கள் செய்த அமல்களுக்கு அடையாளமாக, இறைவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி விட்டான் என்பதற்கு அடையாளமாக குர்பானி கொடுக்கிறார். தன்னுடைய தலைமுடியை கலைந்து அவர் தூய்மையாகி விடுகிறார். 5 நாள் செய்யப்படுகிற இந்த அமலின் மூலமாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இறைவனுடைய வல்லமையை ஒவ்வொரு செல்வமுடையவரும் புரிந்து கொள்கிறார். ஆகா, நாம பெருமை கொண்டோமே, ஆனால் இத்தகைய வல்லமையாளர், வல்லமையுடைய அடியார் நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா அரபால
அல்லாஹ்வுக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான நல்லடியார்கள் இருக்கிறார்கள். நான் அல்லவா நல்லடியா நினைத்தேன், என் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் தூக்கி பேசினேனே, செல்வத்தை வந்து அதிகம் போக மாட்டேங்கிறான், இது பாருங்க நான் உடனே நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்லாம் நான் பேசினேனே. ஆனா இங்க வந்து பார்த்தாலும் தெரியுது அல்லாஹ்வுக்கு எத்தனையோ நல்லடியார்கள் இருக்கிறார். அவர் போயிட்டு வந்திருக்கிறார். என்னுடைய செல்வத்தின் மூலமாக அனைத்தையும் சாதிக்க முடியும் என்று நான் அகம்பாவம் கொண்டேனே. அல்லாஹ் எவ்வளவு பெரிய அகம்பாவம் கொள்ள வேண்டும் நம் விஷயத்தை கொள்ளுகிறானா? கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்கள், அவர் செல்வந்தர்கள் மீது மட்டும்தான் அஹ்ஜி கடமை என்று இஸ்லாம் உறுதியாக சொல்லுகிறது. காரணம், செல்வத்தின் காரணமாக சில செருக்குகள் இருக்கும், செருக்கு மனம் இருக்கும், குறுத்து சிந்தனை இருக்கும், தக்கப்பூர் அவர்களிடத்தில் நிகழ்த்திருக்கும். இதையெல்லாம் சிதைத்து சின்னாபித்தப்படுத்தி அவனை மனிதனை மனிதமம் உடையவனாக மனித தன்மை உடையவனாக மாற்றுவதற்கு அல்லாஹ் பிரியப்பட்டு எங்கு வரவழைக்கிறான் தெரியுமா? நபிமார்கள் எல்லாம் பிறந்த அந்த இடம், நல்லோர்கள் எல்லாம் வந்த இடம், அருள்மறையால் குரான் இறங்கிய பகுதி, சாதாரண இடம் அல்ல. அதனாலதான் வெறும் மக்கான போர்டு போட்டிருக்காரு. அது மக்காவுக்கு போறாங்க மக்காவுக்கு போறாங்கன்னு சொல்றமே, அங்குள்ள போர்டுகளிலே மக்கத்துள் முக்கரமா கண்ணியம் பொருந்திய மக்கமான தரம் என்று போர்டு போடப்பட்டிருக்கு. அதே போல மதீனா, மதீனா என்ன சாதாரணமான இடமா? எப்படி மக்கத்துள் முக்கரமாவிற்குள் கைர முஸ்லிமின் நுழைவதற்கு அனுமதி இல்லையோ, ஈமான்தாரிகள் வருவதற்கு அனுமதி இல்லையோ, இதே போன்று மதீனத்துள் முனவராவிலும் கைர முஸ்லிமின்கள் நுழைவதற்கு அனுமதி கிடையாது. இந்த மக்கத்துள் முக்கரமாவை அல்லாஹ் ஹரமாக புனிதம் பொருந்தி நகரமாக ஆக்கினால் தன் விருப்பத்திற்கு ஆக்கினான், தான் பெரியப்பட்டான் ஆக்கினான். ஆனால் இதே மதீனத்துள் முனவராவையும் அல்லாஹ் ஹரமாக புனிதமான இடமாக மாற்றினான். எதற்காக தெரியுமா? என்னுடைய ஹபீப் நாயகம் ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை புனிதமான நகரமாக ஆக்க வேண்டும் என்று பிரியப்பட்டார்கள். அவர்களது பிரியத்திற்கு இணங்க அவை ஹரமாக அல்லாஹ் மாற்றி. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே, மக்கத்துள் முக்கரமாவில் எந்த அளவுக்கு கண்ணியத்தோடு இருக்கிறோமோ அதே போன்று மதீனாவிலும் நாம் கண்ணியத்தோடு நுழைய வேண்டும் என்று நினைக்கிறோம். மக்காவிலாவது அதிகமான சலசலப்புகள் உண்டு, சலசலப்புகள் இருக்கிறது. மஸ்ஜிது கூட சலசலம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, சில நேரம் பெண்கள் கூட சண்டை போடுறாங்க, சில நேரம் நடக்குது. அங்கக்கூடிய பெண்கள் சரிபடுறாங்கிறதே இல்லையா? ஆனா மதீனால யாரும் சண்டை போட்டுட்டாரு, யாரும் பிணங்கி கொண்டாரு என்பதற்காக நாம் பதினோரு நாள் இருந்து பார்த்து வரைக்கும் சொல்லுவோம். அனைவரும் மகப்பத்தாக தான் பேசுகிறார்கள், பழகுகிறார்கள். இன்னொன்று என்ன தெரியுமா? சலசலப்பு என்பது அந்த மஸ்ஜிதுக்குள் மஸ்ஜித் வளாகத்தில் இல்லவே இல்லை. ஏன்? இது அல்லாஹ்வின் உத்தரவு. ஈமான்தாரிகளை, நபியினுடைய தர்பாரில் நீங்கள் சத்தமிட்டு பேசாதீர்கள். ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌலா ஷரீஃபிலே இந்த ஆயத்து எழுதப்பட்டிருக்கிறது. செலவாற்றுவோரியவர்களாக, நாட்டு படித்தவர்களாக, அவர்களுடைய பாதையில் என்னென்ன புகழ் பாடல் இருக்கிறதோ அந்த பாடல்களை பாடியவர்களாக நபியவர்களுக்கு சலாம் சொல்லுகிறார்கள், செல்லுகிறார்கள். அவ்வளவு கண்ணியப்படுத்துகிறவர்கள் அந்த மதீனாமனவரார். அதுவும் சாதாரண இடம் அல்ல. வருடந்தோறும் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்களை மதீனா முனவ்வரா சந்திக்கிறது. அங்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது, யாருக்கும் எந்த ஒரு ஹாஜிக்கும். ஹாஜிமார்கள் யார்? அல்லாஹ்வின் விருந்தாளிகள். ஜெத்தாவிலிருந்து மக்காவிற்கு நாம் பஸ்ஸில் பயணமாக செல்லக்கூடிய வழிநெடுகிலும் நம்மை வரவேற்பதற்கு அங்காக கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பஸ் போய்கிட்டே இருக்க தெரியும் கூடாது தெரியும், அங்க இறங்கி உள்ள போனா அங்க எல்லா விதமான உணவு வகைகள், எல்லா விதமான உணவுன்னு சொன்னாங்க, படங்கள் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது, பிஸ்கட் வைக்கப்பட்டிருக்கும், ஜூஸ் வைக்கப்பட்டிருக்கும். நம்ம மக்களுக்கு என்னன்னு சொன்னாங்க, எடுத்து எடுத்து உள்ள போறதுதான் பழக்கம். எப்படி பள்ளி வாசலுக்கு கொடுக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு தடவை வாங்கி இந்த கையில் ஒரு தடவை வாங்குவார், இந்த கையில் ஒரு தடவை வாங்குவார், கொடுக்கறது என்ன பார்த்தா இப்பதான் வாங்குறாங்க நினைப்பாரு. இவத்திலிருந்து ரெண்டு கை வருதுன்னு அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி எல்லாமே எடுத்து பாக்கில போட்டு முழங்கப்பட்டிருக்கிறாங்க. அற்புதமான முறையில் அங்கு சிறுவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு அரபு நாட்டு உடையில் ஒரு ஆணின் பெருந்தகை மிக அழகிய உடை அணிந்து
வந்திருக்கும் ஹாஜிமார்களை வாழ்த்தி ஒரு அரபி பாடல் ஒன்று படித்தார். அதை ரெக்கார்ட் செய்யும் மரபு. சிறை விருந்தாளிகளே வருக, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துகிறான், அல்லாஹ் உங்களை தன் தங்கை செய்கிறான் என்ற பொருள் கொண்ட அற்புதமான ஒரு 2-3 நிமிடங்கள் அவர் படிக்க, அந்த குழந்தைகள் சேர்ந்து அந்த பாடலை மீண்டும் இசைத்து படிக்க மிக அற்புதமான அதனால் தரவுக்காங்க அவ்வளவு தூரம் கண்ணியப்படுத்து. யாருக்கும் எந்த சிரமத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி அரசு விரும்புகிறதோ இல்லையோ அல்லாஹ் விரும்புவது கிடையாது. எல்லா இடங்களிலும் ஹாஜி தங்கை செய்யப்படுகிறார். இணையத்திற்குரிய சகோதர பெரியவர்களை அவரது செல்வந்தர்கள் புரிந்து கொள்கிறார்கள், ஆகா நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் என்றும் எனக்கு கீழ் பல நபர்கள் பிடிக்கிறார்கள் என்று நினைத்தால், ஆனால் இந்த சிற்றூரிலே இத்துறை நபர்களை வைத்து அல்லாஹ் பராமரிக்கக்கூடியவன் இத்தகைய பெருமையாளனாக இருந்திட வேண்டும். இவருடைய குற்றங்களை பாவங்களை கண்டும் காணாமல் இருக்கிறானே என்று அல்லாஹ் எத்தகைய விசாலமான சிந்தனையாளன், எத்தகைய கொடையாளன். ரப்பை கூறுகிறார் மக்காவிலே மதீனத்துல் முனவ்வராவிலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்து கொள்கிறார். அத்தகைய நசீபை பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அத்துணை நபர்களுக்கும் வழங்குவானாக. வாக்கிற்கு அவ்வாறான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.